ஹாய், திஸ் இஸ் விஷ்ணுராம். நான் வந்துட்டு மூளை நோண்டிங் எபிசோட் டூவில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன். பிளட் டொனேஷன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே ஒரு நம்ம எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணலாம். நோட், ரெப்யூட்டடான ஏரியாவில் பிளட் டொனேட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நாங்கள் பேசணும். அப்போ நான் அதை பற்றி சொன்னேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கேன் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில். நான் படிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். ரெண்டாக டிவைட் ஆகும் எங்கள் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே வந்துட்டு பிஐடியில் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட ஒரு சார், அவர் பேர் வந்துட்டு ஜெயபிரகாஷ். அவருக்கு வந்துட்டு பிளட் கேன்சர் ஏ பாசிட்டிவ் அண்ட் ஏ ஒன் பாசிட்டிவ் தேவைப்படுது. அது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணோம், ஆனால் யாருமே வந்துட்டு வரவே இல்லை. ஸோ அது ஒரு இனோஷியேட்டிவாக நாங்கள் வந்துட்டு பிளட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். சரி, வாங்க போகலாம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற காஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளட் டொனேஷன்ஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கலான்னு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டொனேட் பண்ணோன்னா பிளட் டொனேட் ஏன் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கை ரெடியூஸ் பண்ணும், கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ணும், அப்புறமா ஹீமோட்டோக்ளோசிஸை வராமல் தடுக்கும். என்னடா நான் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு PDF என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாலேஜ் கிடைக்கும் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, அதை நான் வீடியோட கடைசியாக சொல்கிறேன். பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. விமன்ஸோட வெயிட் வந்துட்டு 50 kg அண்ட் அபவ் இருக்கணும், மேல்ஸ் வந்துட்டு 45 kg அண்ட் அபவ் இருக்கணும். இவனே பிளட் டொனேட் பண்ணுறான், ஸோ யார் வேணால் பிளட் டொனேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பிளட் குரூப், அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் 12.5 மேலே இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கிவ் பிளட். பிளட் குரூப் செக்கப் முடிஞ்சோடனே மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு நம்மளோட பல்ஸு, பிபி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெடிக்கல் ஸ்டேட்டை கேட்பாங்க. நம்ம உண்மையை சொல்லணும், எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவனுக்கு வந்துட்டு 2 நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஓப்பன் வூண்ட் இருந்தது. அவனை வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக ஹீல் ஆகிட்ட பிறகு தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக உங்களுக்கு மலேரியா, டைஃபாய்ட், ஈவன் டேட்டூ கொடுத்துருந்தா கூட 1 இயர் கழித்து தான் நீங்கள் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு எதனா அலர்ஜி இருந்தால் அதுக்கு எதனா மெடிக்கேஷன் எடுத்தால் கூட நீங்கள் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ண முடியாது. ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணியிருந்தால் பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிளட்டில் ஆல்கோஹால் இருக்கும், ஸோ ரிசீவருக்கு எதனா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரிசீவரோட டோனருக்கு தான் பெரிய பிரச்சனையே, ஏன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தால் பாடி டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு ரத்தம் சுரக்காது, அதனால் ஃபெயிண்ட் ஆகி இறந்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் நெக்ஸ்ட் 48 hoursக்கு பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஒருத்தருக்கு 350 ml பிளட் லிமிட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் டொனேட் பண்ண முடியும். இந்த பிளட்டெல்லாம் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க 42 days சொன்னாங்க. அதுக்கு மேலே பிளட் எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னென்னா, நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஸ் தான். அந்த செல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ நம்ம ஹின்னேல் பண்ணுற ஆக்சிஜனை இந்த பிளட் வந்துட்டு மிங்கிள் பண்ணி உடம்பு ஃபுல்லாக கொண்டு போவோம். அதுக்கு நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துட்டு நம்ம பிளட்டில் இருக்கு, அதுதான் இந்த ஆக்சிஜனையும் பிளட்டையும் மிங்கிள் பண்ணுது. ஒன்ஸ் நம்ம பிளட் டொனேட் பண்ண பிறகு அந்த நைட்ரிக் ஆக்சைடோட கண்டென்ட் கம்மியாகிட்டே வரும். 42 days ரீச் ஆகும்போது சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஸோ பிளட்டால் ஆக்சிஜனை மிங்கிள் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்துட்டு யாருக்கு நம்ம கொடுத்தாலும் யூஸ்லெஸ். சக்ஸஸ்ஃபுல்லி பிளட் டொனேட் பண்ணியாச்சு. பிளட் டொனேட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் டிஸியாகவும் லைட் ஹெட்டாகவும் இருக்கும். அது பிகாஸ் ஏன்னா உங்களோட அயன் கண்டென்ட்ஸ்லாம் கம்மியாகும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பிளட் டொனேட் பண்ணும் போதும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அயன் ரிச் கண்டென்ட்ஸ் லைக் கெலாக்ஸு, ஃபிஷ்ஷு, கீரை அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு அயன் கண்டென்ட்ஸை ஏற்றிக்கலாம். அதுதான் ஒரு வழி. 2 types of persons முக்கியமாக பிளட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒபீஸ் அண்ட் ஃபேட்டாக இருக்கிற பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுங்க, ஏன்னா ஒரு வாட்டி பிளட் கொடுத்தீங்கன்னா 650 calories பர்ன் பண்ணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 2 types of persons எல்லாம் குடிமகன்ஸும், மை டியர் ட்ரிங்கிங் ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுங்கன்றேன். என்னடா அவன் குடித்தா பிளட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, குடித்த உடனே தான் பிளட் கொடுக்கக்கூடாது. பட் குடிக்கிறவங்க பிளட் கொடுக்கலாம். அதில் இருக்க அவங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
பிளட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அயன் லெவல் கண்டென்ட் அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல கம்மியாகும். இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் அதெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா. அதெல்லாம் ஏன்னா வந்துட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணோம்னா அயன் கண்டென்ட்ஸ் நிறைய உள்ளே போகும், பாடி ஓரளவுக்கு தான் அப்சர்வ் பண்ணும், பேலன்ஸை இந்த ஹார்ட்டு லிவரு பேங்க்ரியஸில் ஸ்டோர் பண்ணும். இதனால தான் உங்களுக்கு ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர்லாம் ஆகுது, லிவர் கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகுது. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா இந்த ஓவர்லோடான அயன் கண்டென்ட்டை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு பெனிஃபிட் சொல்கிறேன்னு சொன்னால அது என்னென்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்மளால ஒரு லைஃப்போ ரெண்டு லைஃபோ காப்பாற்றப்படுது அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளே நம்மளை என்கரேஜ் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லாருமே ஒரு ஏ பாசிட்டிவோ ஏ ஒன் பாசிட்டிவோ இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சார் ஜெயபிரகாஷ் அவருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு யூனிட் பிளட் தேவைப்படுது. பிளட் கேன்சர்னால ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் அவர் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இன்னும் நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் பிளட்ஸ் கே நாட் பி மேனுஃபேக்சர்ட், பீப்புள் ஆர் தி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் தட்ஸ் வை இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டொனேட் பிளட். ஹெல்ப் தோஸ் ஹூ நீட் இட். தேங்க் யூ.